ஹலோ வணக்கம் நண்பர்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிலர் வேற அளவுக்கு ஜாலியாக அப்படின்னுக்குறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டுனா ரீசெண்டாக கிடச்ச எக்கச்சக்கமான மார்வல் அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு அந்த அப்டேட்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போகிறோம் கேஸ். ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் தெரியும் கேஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டினியூஸாக போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கேஸ். வாங்க பட்டாட்ட விட சமயத்திற்கு எல்லாம் வாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சூப்பரான கேமியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஜேம்ஸ் கன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அண்ட் இப்போதைக்கு அந்த கேமியோ யாராக இருக்க போகிறான்னு இப்போதைக்கு சத்தியமாக எந்த ஒரு ஐடியாவும் எனக்கும் இல்லை. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெளியில் எந்த லீக்கும் வரல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கேமியோ இப்போதைக்கு அவங்க எடுத்து முடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 2 டேஸ் பேக் முன்னாடி தான் வந்து இப்போதைக்கு அந்த கேமியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமியோ என்னவா இருக்குன்னு வச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் தெரிய வரல. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மூவிக்கு மேபி லீடப்பாக வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கார்டன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய டீம் அப், அடுத்தடுத்த மூவிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது லீடாக இருக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பார்ப்போம் என்ன கேமியோ தான் வருதுன்னு. அண்ட் ஆல்சோ இந்த கார்டன் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3க்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஜென்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இன்னொருத்தனா ஒரு 5 வீக்ஸ் தான் கேஸ், கிட்டத்தட்ட 1.5 மாதம் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3க்கான ஷூட்டிங் வந்துட்டுனா முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கன் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுவார். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த கார்ட் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 செமையாக தான் இருக்க போது நினைக்கிறேன். மோர் எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக ரொம்ப அமேசிங்காக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டாக நம்மளோட தார் 11th ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தான் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண் முழிச்சு பார்த்துருக்கோம். கண் முழிச்சு முழிச்சு பார்த்து நம்மளுக்கு கண்ணிலேருந்து தண்ணீர் வந்து தான் மிச்சம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தார் 11th ட்ரெய்லரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விடாமல் இவ்வளோ கேப் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் டைமாக மாடல் சொன்னால் இவ்வளோ கேப் விட்டுருக்காங்க. இப்போதைக்கு வந்துன்னா ஸ்பைடர்மேன் நோ வேம்ல இது ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா போனாலே மிக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கேப் ஆகிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிலே பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவன்ஸ் அதாவது தார் ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ அந்த போஸ்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தார் ஒரு 4th பார்த்துக்கான ப்ரெஸ் டூர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டப்புறம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 11th April அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தார் 11th ட்ரெய்லர் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா எல்லாரும் ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ மேபி அந்த டேட்டில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் வந்துன்னா கொஞ்சோண்டு இருக்குது கேஸ். ஏன்னா வந்து அந்த ப்ரெஸ் டூவில் போனோம்னா கண்டிப்பாக அவங்க ட்ரெய்லர் பற்றி கேட்டே தருவாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க இன்னும் கூடிய சீக்கிரம். விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் இப்போதைக்கு போயிட்டுருக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் டூர் போகிறதுனால வந்துன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து கொடுக்க பார்க்குறாங்க. வேலை வந்துன்னா இப்போதைக்கு புதிய ஒரு பேனர் வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தார் 11th ஒரு புதிய பேனர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேனர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அதாவது நம்ம தாரும் லேடி தாரும் இருக்க மாதிரி ஒரு சின்ன பேனர் ரெடி பண்ணியிருக்காங்க. வெல் கூடிய சீக்கிரம் ட்ரெய்லரும் வந்துன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பொறுமையாக இருந்து பார்ப்போம். அண்ட் இப்போதைக்கு டாக்ஸ் அண்ட் மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய டீசர் ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ ஒரு குட்டியாக ஒரு டீசர் விட்டுருக்காங்க, ஏகப்பட்ட புது ஃபுட்டேஜ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்தால் நம்ம பிரேக் டவுன் பண்ணிட்டோம். இதுக்கடுத்தும் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல் ட்ரெய்லர் எப்போ வரப்போது இப்போதைக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா அடுத்த வீக் எண்ட் அந்த மாதிரி ஏதாவது வந்து பிளான் பண்ணுறாங்களோ என்னமோ. பட் மோஸ்ட்லி வந்து அந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எக்கச்சக்கமான டீஸ் பட்டு விட்டுருக்காங்களே, அதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ட்ரெய்லர் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டிக்கெட் ஸ்டெல்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போக்கி டிக்கெட் ஸ்டெல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேணுன்றவங்க கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நியர்பை தேட்டர்ஸ் இருக்கிறதுல வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வேறு லெவலுக்கு இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷீ அல்க் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியாவில் தான் வரப்போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீ அல்க் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் ப்ரீமியம் ஆக போகிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கேன். ஸோ வர ஆகஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு ஷீ அல்க் சீரீஸ் பண்ணால் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் எந்த தேதியில் இப்போதைக்கு தெரியல, பட் ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகிடும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் ஷீ அல்க் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாங் கேரக்டரும் வர போகிற மாதிரி ஒரு சின்ன ரூமர் சுற்றிட்டு இருக்குது. மேபி அவர் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன மைனூட்டான பிளான் தான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நடக்குதா இல்லை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் இந்த ஒரு சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காமெடி கலந்ததாக இருக்க போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் வச்சு சேர்றதுனால காமெடியாக தான் ஃபன்னாக தான் இருக்க போகுது, பார்ப்போம் இந்த மாதிரி தான் இருக்குன்னு. அண்ட் மிஸ் மார்வலுக்கான ரேட்டிங்கும் வந்து இப்போதைக்கு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா டிவி பிஜி ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைமே வந்து மார்வலுக்குள்ள வந்து பிஜி ரேட்டிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து இதான் ஃபஸ்ட் டைமே, இது வரைக்கும் வந்து பிஜி ரேட்டிங்லாம் கொடுத்ததே இல்லை. இப்போதைக்கு இதை வந்து சின்ன பசங்களும் பார்க்குற மாதிரி வந்து அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் மிஸ் மார்வல் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு ஜூன் மந்த்தில் வேறு கன்ஃபார்ம் ஆக போயிட்டாங்க. ஸோ ஜூன் மந்த் 8th ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த சீரீஸும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேன்தர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு மிக பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்கு.
இந்த மூவியோட சின்ன ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன் ஆர்ட் இருக்க போகிறதா ஆல்ரெடி வந்துனா ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் செஞ்சுட்டாங்க. ஸோ போய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயன் ஆர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்த வகாண்டா ஃபாரரில் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அயன் ஆர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிச்சி அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேந்தர் வகாண்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரபிள் ஏற்பட போகிறதாகவும் அதில் தான் ஒரு ஃபைட்டே வந்து இந்த மூவியில் நடக்க போகிறதாகவும் இப்போதைக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிளாட் ஆஃப் தி ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி பொறுமையாக எடுத்திருக்காங்க, நல்லா தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிளாக் பேந்தர் வகாண்டா ஃபார் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அயன் ஆர்ட் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஆர்ட்கான டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்வால்வ் ஆகிறதா இப்போக்கி நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு தான் இந்த மூவியில் இன்டர்வியூ செஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லீடப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அயன் ஆர்ட் சீரீஸில் கண்டிப்பாக அதுவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆண்டனிமிக்கு அதாவது கேப்டன் மார்க்கராக நடிச்சிருந்தார்ல, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி பிளாக் பேந்தர் 2 பற்றியும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது அப்படின்னா இந்த மூவி ரொம்ப அமேசிங்காக சூப்பராக இருக்கிறதாக சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து உண்மையிலேயே வந்துன்னா ரொம்ப அமேசிங்காக இந்த மூவி இருக்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ரிவீல் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த மூவியில் இருக்கிறான்னு கேட்டதுன்னா நான் இந்த மூவிலலாம் இல்லை, ஆனால் நான் அங்கே இருந்தேன், உண்மையிலே சாம அமேசிங்காக அவங்க போட்ட எஃபர்ட்லாம் இருக்குது, உண்மையிலே சூப்பர் அமேசிங்காக இந்த மூவி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து முன்னாடியே பிளாக் பேந்தர் 1 ரிலீஸ் ஆகிருந்துன்னா பிளாக் பீப்புள்ஸ் வந்து எத்தனால பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ இந்த பிளாக் பேந்தர் 2 வந்து கண்டிப்பாக வேறு லெவலுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி இவர் சொல்கிறாரா இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்களான்னு இந்த ஒரு டவுட்டர் லிஸ்ட்டு தான் இருக்குது. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா நினைக்கிறேன் ஆண்டனி மிக்கி வந்து இந்த மூவியில் இருக்க போகிறதா ஆல்ரெடி ஒரு ரூமர் சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம். இருந்ததுன்னா ஃப்ளை பை கேமியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒகாண்டா ஃபாரில் கொடுக்குற மாதிரி ஒரு ரூமர் சுற்றிட்டு இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா மேபி அவர் இந்த மூவியில் இன்வால்வ் ஆயிருக்கலாம். ஸோ மறைச்சி இவர் பேசுறதாகவும் இருந்திருக்கலாம். பாப்போம் மூவி ரிலீஸ் ஆகணவனே தெரியும். நெக்ஸ்ட் நம்மளோட எக்கோ சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிங் பின், அதுக்கப்புறம் நம்ம டேட் டெவில், இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காஸ்ட்யூம் கேஸ்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பேரும் வந்துனா இன்வால்வ் ஆயிருக்கு. கிங் பின் ஆல்ரெடி வந்துனா இந்த சீரீஸில் அப்பியர் ஆக போகிறாங்க நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. இப்போக்கி வந்துன்னா நம்ம சார்லி காக்ஸ் வந்துன்னா இருக்க போகிறதா ஆல்ரெடி ஒரு ரூமர் சுற்றிருந்துச்சு, இப்போதுனா அதுவும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. வேல் இந்த ஒரு சீரீஸ் கண்டிப்பாக தாறுமாறாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம் எந்தளவுக்கு எஃபர்ட் போடுறாங்கன்னு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டெட்பூல் 3க்கான ஒரு சின்ன ஒரு நியூஸ் கிடச்சிருக்காது. அப்படின்னா நம்ம கேபிள் வந்து இந்த மூவியில் இருக்க போகிறதா ஒரு குட்டி ரூமர் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதுப்பா இப்போதைக்கு நடக்க வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சி. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூலில் பார்த்தா அந்த பிளைண்ட் லேடி, ஸோ அவங்களும் வந்துப்போனா இப்போதைக்கு இந்த மூவியில் இருக்க போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கேஸ். ஸோ அதை வந்து நம்ம ரெய்னால்ஸே கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இப்போதைக்கு வந்தேன் இவங்களும் டெட்பூல் 3 இப்போதைக்கு அப்பியரன்ஸ் ஆகதா போகிறாங்க. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை, கண்டிப்பாக அந்த மூவி வேறு லெவலுக்கு தான் இருக்க போகுது. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ எடுக்க வச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்க. இதுக்கப்புறமும் வர அப்டேட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்ச மட்டும் லைக் பண்ணுங்க. பிடிக்கல தர்மா டிஸ்லைக் பண்ணுங்க. மறக்காம புதுவர் நம்ம சேனலுக்கு வந்தவங்க கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் நாம் இப்போ இருக்கோம். டாடா பை பை, நண்பா, சி யூ சூன் கைஸ்.